சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக பண்டிகை நாட்கள்லையும் ஹாலிடேஸ்லையும் நம்ம எல்லோருக்கும் அட நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டீஸுக்கும் ரொம்பவே பிடிச்சதுன்னா ஸ்வீட் மட்டும்தாங்க. ஸ்வீட்ஸ் எப்போதுமே மகிழ்ச்சியோட அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான கார்ன்ஃப்ளவர் அல்வா செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பாம்பே அல்வான்னு கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கிற இந்த சோள மாவு அல்வாவை வாங்க இப்போவே செஞ்சு ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோள அல்வா பண்ண போகிறோம். சோள மாவு அல்வா எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ பார்ப்போம். கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஜீனி 1.5 கப்பு. இது வந்து நல்லா பாகுபதத்துக்கு வரணும். அது நல்லா கலைஞ்சி பாகு வந்து கம்பி பதத்துக்கு வரணும். அதுக்குள்ள அதை கொதிச்சிட்ருக்கட்டும். சோள மாவு 1/4 கப்பு இருக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை விட்டு நல்லா கட்டிப்படாமல் கரைச்சிக்குவோம். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இது இப்போ இந்த ஜீனி போட்டது கம்பி பதம் வந்துட்டான்னு பார்க்கணும். லேசான கம்பி பதம் வரணும். லேசான கம்பி பதம் வந்திருக்கு. இது போகிறோம். இந்த கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை இதில் ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் கிண்டுறோம். ஆனால் கட்டிப்படாது. இது வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால கட்டிப்படாது. கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கிறோம். இது கலருக்காக தான் கலந்துக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு கை விடாமல் கலரணும். லேசாக நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே ஏலக்காய் பவுடர் இப்போ சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ண அளவு பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காயை கொஞ்சம் தளர்வாக இருக்கும்போதே கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா கலக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்துல கட்டியாக இருக்குங்கிறதுனால முன்னாடியே போட்டு கலக்கிக்கணும். நெய் ஒரு 50 கிராம் நெய். அந்த 50 கிராம் நெய்யில் இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். நெய் வந்து 50 கிராம் வேணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கணும். இப்போ 1/4 வாசி பதம் வந்துருச்சு. இப்போ லேசாக கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு ஆலக்கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு 6 முந்திரி பருப்பு கிள்ளி வச்சுருக்கேன். அதை வச்சுருக்க அந்த நெய்யில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக வந்திருக்கு. இது போதும். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்ப அந்த அல்வா வச்சுக்கின்றணும். இந்த வறுத்த முந்திரி பருப்பில் பாதியை இதில் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் விட்டு தடவி வச்சுக்கிறோம். போதும். பதம் சரியாக இருக்கும். அதை வந்து நெய் தடவுன தட்டில் ஊற்றி நல்லா பரப்பி வச்சுக்கணும். ஆக்கியிருக்கிற முந்திரி பருப்பை இது மேலே அப்படியே தூவி விடுறோம். இது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்துலேயே அதை செஞ்சிடலாம். யாராவது ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்தில் காலை டிஃபன் செய்கிறாப்புல அதோட சேர்த்து இதையும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் நாள் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம துண்டு போட்டுக்கலாம். அது வந்து எவ்வளோ ஆறினாலும் துண்டு போடுறதுக்கு நல்லா வரும். அது கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு அதை கட் பண்ணி
கட் பண்ண பீஸ் எடுத்து நம்ம வேணுங்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரையிற இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.